இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய நாள் 2/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 17 நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:04. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேச ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதா அமையுங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியமும் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். இன்னைக்கு மொத்தத்துல உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையுங்க. உங்களுடைய விருப்பங்களை இன்னைக்கு நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. இன்னைக்கு நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளவும் வாய்ப்பிருக்கு. உங்களுடைய திடமான முயற்சி மூலமா இன்னைக்கு உங்களுடைய பணியில நல்ல பலன்களை பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய அன்பை உங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. இதனால இந்த நாள் உங்கள் இருவருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவே இருக்குங்க. கணிசமான தொகையை இன்னைக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க சாதகமான பலன்களை பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மை தரக்கூடிய பல மாற்றங்கள் நிகழும். இன்னைக்கு உங்களுடைய பணிகளை பணியிடத்துல எளிதா செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்க பணிகளை முடிக்கிறதுக்கு அதிக முயற்சியையும் எடுப்பீங்க. நிதி வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்குங்க. உங்களுடைய பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இன்னைக்கு இருக்காது. பொதுவா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதா அமையுங்க. உங்களுடைய இனிமையான உணர்வுகளை இன்னைக்கு உங்க துணைக்கிட்ட பகிர்ந்து கொள்வீங்க. மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க கவலைப்படும் வகையில சில குழப்பங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமா இன்னைக்கு நீங்க வெற்றியையும் பெறலாம். பணியிடத்துல பணிச்சுமை இன்னைக்கு அதிகமாகவே காணப்படுங்க. பணியில தாமதங்களை தவிர்க்க நீங்க திட்டமிட்டு கவனமா பணியாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். இன்னைக்கு உங்களுடைய காதலுக்கு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். உங்க துணையின் விருப்பத்தை இன்னைக்கு நீங்க பூர்த்தி செய்வீங்க. நிதி வளர்ச்சியும் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்குங்க. நீங்க தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடைய அளிப்பீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய நாளாகவும் அமையலாம். ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பானதாக அமையுங்க. அதிக பணிகள் காரணமா சில சமயங்களில் நீங்க பதட்டம் மற்றும் பாதுகாப்புண்மை உணர்வையும் வெளிப்படுத்துவீங்க. கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவே காணப்படுங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையை இழந்தும் இன்னைக்கு நீங்க காணப்படுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வேறு நாளைக்கு தள்ளி வைக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. பணியிடச்சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சுமூகமா இருக்காது. பணியில தவறுகள் நேராம இருக்க திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டியது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்க துணைக்கிட்ட ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் ரொம்பவே அவசியம். பண இழப்புக்கான வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய நாளாகவும் அமையலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியமும் அவ்வளவு சிறப்பா இருக்காது. தொடை மற்றும் கால் வழியால இன்னைக்கு நீங்க பாதிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு. யோகா மற்றும் தியானம் செய்யறது மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கலாம். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையுங்க. இன்னைக்கு உங்களுடைய பணிகளை எளிதா மேற்கொள்வீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு புதிய நண்பர்களையும் உருவாக்கி கொள்வீங்க. உங்ககிட்ட காணப்படுற தைரியம் மற்றும் மன உறுதி காரணமா பணியிடத்துல இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க. உங்க உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்க காதலை உங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்த இது உகந்த நாளாகவும் இருக்காதுங்க. நிதி வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். கணிசமான தொகையை இன்னைக்கு நீங்க சேமிப்பீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பானதா அமையுங்க. இன்னைக்கு நீங்க தைரியமாகவும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால உங்களுடைய பணத்தை கவனமா கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். பண வரவிற்கான வாய்ப்பும் இன்னைக்கு உங்களுக்கு குறைவாகவே இருக்கு. பொதுவா ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க.
உங்களுடைய ஆரோக்கியத்துல இன்னைக்கு பெரிய குறைபாடு எதுவும் இருக்காது. உங்க தாயுடன் இன்னைக்கு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்க கூடியதாகவும் அமையலாம். இன்னைக்கு நீங்க பணியில மும்மரமா இருப்பீங்க. உங்க பொறுப்புகளை முடிக்கும் வகையில இன்னைக்கு நீங்க பணியாற்றுவீங்க. நீங்க ஏற்ற இறக்கங்களை இன்னைக்கு சந்திக்கவும் நேரலாம். அதனால இன்னைக்கு விரைந்து முடிவை எடுக்கலாம். உறுதியோட செயல்படுவதன் மூலமா இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வெற்றியையும் அடையலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையுங்க. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. இன்னைக்கு நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளா இருக்கும். பணியிடத்துல பணியிடச்சூழல் ரொம்பவே அனுகூலமானதாக இருக்குங்க. பணியில வெற்றியை காண்பதற்கான மன உறுதியும் இன்னைக்கு உங்ககிட்ட காணப்படும். நீங்க காதலின் இன்பத்தை இன்னைக்கு ரசிப்பீங்க. உங்களுடைய உறவும் நல்லுறவாகவே இருக்குங்க. நிதி வளர்ச்சி இன்னைக்கு ரொம்பவே சிறப்பானதா அமையும். உங்களுடைய கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கலாம். உங்க குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு நீங்க செலவு செய்யவும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கக்கூடியதாகவும் அமையலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாளா இருக்காது. உங்க அணுகுமுறையில இன்னைக்கு கண்டிப்பா உறுதியும் தேவைங்க. பணியிடச்சூழல் இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதா அமையாது. அதிக பணிகள் இன்னைக்கு உங்களுடைய பணியிடத்துல காணப்படலாம். இதனால இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் வகையிலையும் அமையலாம். உங்க பணிகளை திட்டமிட்டு முறையாக செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கான பணிகளை செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்க தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதனால உறவுல நல்லிணக்கமும் குறைந்தே காணப்படுங்க. நிதி வளர்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமானதாக அமையாது. நீங்க ஒவ்வொரு ரூபாயையும் கவனமா செலவு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்யவும் வாய்ப்பிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு திடமான ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க. மகிழ்ச்சியின் காரணமா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதா அமையும். உங்ககிட்ட இருக்கும் பணம் போதுமானதாகவே இருக்குங்க. உங்களுடைய சேமிப்பு கூடுவதற்கான வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு. உங்க துணைக்கிட்ட நல்லுறவை கொண்டிருப்பீங்க. பணியிடத்துல எல்லாமே சிறப்பா நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலையும் அமையலாம். இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான நாள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா செயல்களையும் இன்னைக்கு எளிதா மேற்கொள்வீங்க. உங்க ஆற்றலை உணர்ந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையலாம். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்குங்க. உங்க தொடர்பாடல் திறமை மூலமா இன்னைக்கு நீங்க வெற்றியையும் பெறுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். உங்க பணிகளை திறம்பட செஞ்சு முடிச்சிடுவீங்க. உங்க துணை கிட்ட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்க இருவருக்கிடையே இன்னைக்கு நல்ல புரிந்துணர்வும் காணப்படுங்க. இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதா அமையும். சேமிப்ப சிறப்பா பராமரிக்கும் நிலையில இன்னைக்கு நீங்க காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கியமும் இன்னைக்கு ரொம்பவே சிறப்பானதாகவே அமையுங்க. இன்னைக்கு நீங்க சிறந்த ஆரோக்கியத்தையும் பராமரிப்பீங்க. கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு தேவையான முயற்சிகளை செஞ்சு மகிழ்ச்சியையும் அடைவீங்க. தேவையற்ற கவலைகள் இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையிலையும் அமையலாம். பணியிடச்சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இன்னைக்கு இருக்காது. நீங்க தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால பணியிடத்துல பணிகளை கவனமா கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். வீட்டுல பெரியவங்களோட குறிப்பா தந்தையோட கருத்து வேறுபாடு காணப்படும். இன்னைக்கு காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாளா இருக்காது. நிதி நிலைமை ஏற்ற தாழ்வோட தான் காணப்படும். பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை கவனமா கையாள வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்க தந்தையுடைய ஆரோக்கியத்துக்காக இன்னைக்கு நீங்க செலவு செய்யவும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு சற்று கவலையை அளிக்கக்கூடிய வகையிலையும் அமையலாம். மீன ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சற்று மந்தமான நாளாகவே அமையுங்க. சவால்களை எதிர்கொள்ள தன்னம்பிக்கையை குறைந்தே காணப்படும். அது மட்டும் இல்லாம பணியிடத்துல வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பானதா இருக்காது. கூடுதல் சுமை பணியிடத்துல காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையிலையும் அமையலாம். அது மட்டும் இல்லாம உங்க துணைக்கிட்ட குறைந்த அளவே புரிந்துணர்வுடன் இன்னைக்கு இருப்பீங்க. நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது.
வரவை விட செலவு அதிகமாகவே இருக்குங்க. மன உளைச்சல் காரணமா கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமா இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்க விடுபடலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.